ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியம்மே, உன் மனவழி போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. இனி என் நிகழ்வுகள் எல்லாம் இனி உன் இல்லத்தில் நடக்கும். நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை. உனது எல்லா கேள்விக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை. உன்னை கேலியாக பேசுகிறார்கள், உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கிறேன், என்றும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன். இது என் சத்திய வாக்கு. உன்னை என் அரவணைப்பில் வைத்து வளர்ப்பேன். போதும் என்று மனதுடன் வாழ்ந்து தன் லட்சியத்தை மட்டுமே முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனம் இல்லாது, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை, நயவஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்கள் இல்லாமல் நிற்பவன் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைவான். இவ்வுலக வாழ்வில் எல்லோருக்கும் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல் அவரவர்களை நோக்கி பாய்கின்றன. எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள். புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. இந்த உணர்வுகளால் தான் உன் உடல்நிலை பாதிக்கிறது. உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான், நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ். அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. உலகில் எல்லோருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைத்துவிடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கொள். அப்பொழுதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சர்க்கிள் என உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழு. உன் மனம் தடுமாறுகிறது, எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன என்பதை யோசி. நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் மனம் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பது மனதின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனத்திற்குள் அதிகமாக திட்டுவது போல, அடிப்பது போல, கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னி கொண்டு இருக்கும் பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளையென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல் தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடலாம். மற்ற சமயங்களில் மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிடுங்கள். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை அமர்ந்திருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். எதன் மீதாவது ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றால் மனம் அலைப்பாயும். என் மீது பாரத்தை வைத்து இதை பின்பற்றுங்கள். எல்லாம் நாளடைவில் சரியாகும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.